பெட்ரோல் அடிச்சு. சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னா மானிப்பாய்க்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட பக்கத்துலாம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இங்கே வணக்கம் ரவளே, எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போக போகிறோம். யாழ்ப்பாணம் என்னத்தில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான். கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் போகிறதுக்கு 18 கிலோமீட்டர் எங்கள்கிட்ட வீட்டில் இருந்து. சரி, நாங்கள் வழிக்கிடுவோம் வாங்கோ. சரி, வழிக்கிட்டாச்சு நாங்கள் பாருங்கோ. அன்றைக்கு ஒரு நாள் நான் அந்த அடுப்பு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி யாழ்ப்பாணத்துக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேலே போனான். ஒவ்வொரு நம்பர் படி இன்றைக்கு பெட்ரோல் கொடுக்கணும். நாளைக்கு தான் இந்த மோட்டர் சைக்கிளுக்கு நாளைக்கு போய் நான் லைன் நிற்கணும். மற்றது பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள ஊரில் கோயில் கொடிகேரி இருக்குது. அங்கே ஐஸ்கிரீம் கடையால், கொத்து கடையால், கச்சான் கடையால், கணக்கு இருக்குது. அதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பேருங்க, இதான் எங்கள் இடம், அது எங்கள ஊர். இங்கேருந்து போகிறதுக்கு 17 கிலோமீட்டர் என்றால், திருப்பி வாரத்துக்கும் 17 கிலோமீட்டர். அதோட நான் அங்காலையும் கொஞ்சம் தூரங்கள் போகணும். கிட்டத்தட்ட இன்றைக்கு நான் எனக்கு தெரிஞ்சு 40 கிலோமீட்டருக்கு மேலே சைக்கிள் ஓட போகிறேன். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அரசடி சந்திக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அரசடி சந்தி. இதிலேருந்து தான் நாங்கள் பஸ்ஸு 2000 யாழ்ப்பாணத்துக்கு தேவையான பஸ். இனி பார்த்தீங்கன்னா கனதூரத்துக்கு ஹாபர் தான். அதிகால பிரச்சனை இல்லை, சைக்கிள் துள்ளாமல் வடிவாக போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா சில சில சங்கான மானிப்பை அப்படியான இடங்களில் பார்த்தீங்கன்னா கிணக்கு கடையில் இருக்குது. ஆகையால் இந்த இடங்களில் ஃபுல்லாக ரோட்டு போட்டு முடிக்கலை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சித்தங்கனியில் ஒரு பெட்ரோல் சைட் வருதுன்னு நினைக்கிறேன், முடிஞ்சால் காட்டுறேன் நான். சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னா சித்தங்கனி வந்துட்டோம். பார்ப்போம் பெட்ரோல் செட்டில் ஆக்கள் நிற்கணும்னு சொல்லி. ஆனால் பண்டத்திருப்பு செட்டில் ஆக்கள் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்பா பெட்ரோல் அடிக்க போகிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா சித்தங்கனி. இல்லை, சித்தங்கனியில் பெட்ரோல் அடிக்கலை போல். ஆக்களே இல்லை சித்தங்கனியில், பண்டத்திருப்பு தான் இன்றைக்கு பெட்ரோல் அடிக்கணும் போல். இப்போ பெட்ரோல் இல்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு சரியான சனமாக இருக்கும், சரியான நெரிச்சலாக இருக்கும். ஒரு நாளும் போனதில்லை அப்படி நெரிச்சலுக்கு, இல்லை பார்ப்போம் நாளைக்கு போகணும் தானே. சரி, காவேர் ரோட்டு போட்டுது. இனி ஒரு துள்ளெல்லாம் இங்கே பாருங்க, எப்படி ஆடுதுன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பின்னால் பஸ்ஸும் வருது. இனி பார்த்தீங்கன்னா சங்கான மட்டும் இப்படித்தான் இருக்கும் பாருங்க. ரோட்டு இடையே கிடையாக்க பள்ளமாடாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்குள்ள ஓடுறது. இப்படியே ஃபுல்லாக யாழ்ப்பாணம் போகிற ஃபுல் ரோட்டும் இப்படி இருந்துச்சுன்னா சரி கதை, சைக்கிள் ஓடவே முடியாது. இப்போ கூட கொஞ்சத்துக்கு மேலே ஒரு அரசாங்க பஸ்ஸை பார்த்தினான். அந்த பஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லொரி என்னத்தையும் ஓவர்டேக் பண்ணி கொண்டு போனது. ஆனால் அது ஓவர்டேக் பண்ணுற இடமே இல்லை, இதனால தான் கூடுதலாக ஆக்சிடென்ட்கள்லாம் வருது. இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முதல் தான். சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னா சங்கானைக்கு வந்துட்டோம் பாருங்க. இதான் சங்கானையில் இருக்கிற குளம், மண்டி குளம்னு சொல்கிறது. இங்கால ரம்புட்டான் விற்று கொண்டிருக்கணும். இந்த ரோட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே இருங்க, இதுதான் மண்டி குளம். இந்த ரோட்டில் ஒரு ரெண்டாக விசார் பிடிச்சி போடும். எப்போ போட்டு முடிக்க போகிறாங்களோ தெரியல. இப்போ இந்த கடையிலெல்லாம் இடித்து கட்டினவ, அது ரோட்டு பக்கத்துடைய கடை இருந்ததால் இடித்து கட்டினவ. இங்கே பேரங்க இதுதான் சங்கானிடம். குறுப்பு கடையில் பார்த்தீங்களோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாண்ட், சங்கானையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட். இது பொதுச்சந்தை பேரங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சண்டில் பேக் வந்துட்டோம். சண்டில் பேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. அங்கே ஆக்கள் நிற்கணும்னு தெரியல, போய் காட்டுறேன் நான். தெரிஞ்ச ஆக்கள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த லைனுக்கு ஃபுல்லாக ஏதாவது வாகனங்கள் நின்று இருக்கும். ஆகையால் வாகனங்கள் இல்லாததால் சண்டில் இப்போ பெட்ரோல் செட்டும் இன்றைக்கு பூட்டு. அதில் சீரணி கோயில் இருக்குது பாருங்க, இங்கே பாருங்க. இன்றைக்கு பண்டை திருப்பில் அடிக்கணும், அது என்ன தெரியும் சுவராக. இங்கே பாருங்க பூட்டிருக்கணும். வீட்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியும் குடிச்சிட்டு வரையில, ஆகையால் இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். போய் அங்கால ஒரு மாணிப்பா பக்கம் பெறட்டும், அங்கே போய் ஏதாவது கடையில் போய் தண்ணி வாங்கி குடிப்போம். பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளில் விலோப் பண்ணுறாக்களுக்கு நல்ல வியூஸும் போகுது, ஓரளவுக்கு வியூஸும் போகுது. ஆனால் இந்த சைக்கிளில் விலோப் பண்ணுறாக்களை கவனிக்கிறீங்களே இல்லையே. என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு அண்ணன் தமிழ்நாட்டிலேருந்து லடாக் மட்டும் போனவர், ஆனால் அவருக்கு இப்போ வியூஸே போகிறேல. இவ்வளோ தூரம் சைக்கிளுக்கு போயிருக்காரோ, போன வருஷம் என்ன பார்த்தினா போல். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மானிப்பாய் பக்கம் வந்துட்டோம். நான் அந்த முன்பக்கத்தில் எப்படி வியூ இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னா மானிப்பாய்க்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட மானிப்பாய் வாரத்துக்கு 30 நிமிஷம் எடுத்தது. இதான் மானிப்பாய் சந்தி காட்டுறேன் பாருங்க. அங்கால பார்த்தீங்கன்னா மருதடி பிள்ளையார் கோயிலும் இருக்குது, கிட்ட கொண்டு காட்டுறேன் நான். இப்போ நாங்கள் இந்த பக்கம் போனோம்னால் கைதடிக்கு போகலாம். இப்போ திரும்பி நோமென்றால் நாங்கள் யாழ்ப்பாணம் போகிற பக்கம், நாங்கள் யாழ்ப்பாணம் போகிற பக்கம் தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா மருதடி பிள்ளையார் கோயில் தெரியும் நினைக்கிறேன்.
இதில் பக்கத்துலாம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி அம்மன்னு தான் சொல்லு அம்மா. அண்ணன் கண்டு காய் காட்டிட்டு போகிறார். இதான் பார்த்தீங்கன்னா மருதடி பிள்ளையார் போய் பாருங்க எங்கள் கோவில. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் இதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கால சர்ச் வந்தோடனே கோயில் அங்காள் பின்பலம் திரும்பினு சொல்லி ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. என்னென்ன படியாக தெரியல, தெரியாமல் நான் சொல்லல. இதான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், மானிப்பாயில் இருக்கிற ஹாஸ்பிட்டல். பெட்ரோல் அடிச்சு இங்கால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மகிழ பள்ளம் தான் பாருங்க. இதுக்கால சைக்கிளை கொண்டு போகிறது பெரும்பாடு அம்மா. சவுண்டை பார்த்தாலும் தெரியும் எப்படி சைக்கிள் ஓட்டுறது பாருண்டு. சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னா மானிப்பாயில் கடையில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. இதுதான் சந்தை, மானிப்பாய் சந்தை. இங்கால்தான் கடையில் எல்லாம் இருக்குது பாருங்க. இப்போ சுற்றுகிற பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் போடவே துவங்க இல்லை. போடுவாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்டா ஆட்டோ லைனுக்கு நிற்கிது பாருங்கோ பார்ப்போம். எங்கே பெட்ரோல் செட்டு இருக்குன்றே எனக்கு தெரியாது, மறந்துட்டேன்னா. அதில் ரெண்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் வாங்கி கொண்டு இருக்கார் ஆட்டோ லைன்டா பெட்ரோல் அடிச்சு. நாலாம் நம்பர் இருக்குது, எல்லா நம்பருக்காரும் இருக்குண்ணா. மூன்றாம் நம்பர், அஞ்சாம் நம்பர், அஞ்சாம் நம்பர், நாலாம் நம்பர். ஏன்னா தெரிஞ்சு நம்பரின்படி தான் கொடுக்கணும் நினைக்கிறேன். அங்காள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ கேரர்கள் நிற்கிது. அங்காள் பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது, பார்ப்போம். அஞ்சாங்க சனத்தை பெட்ரோல் அடிக்கணும் தான் போல. இன்னும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்க துவங்கலை வேறு நீங்கள் பெட்ரோல் அடிக்கவே துவங்கலை. இன்னும் கயிறு கட்டியிருக்கணும் பெட்ரோல் அடிக்கிற வாகனம் எனித்தான் பெருமை நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளுக்கு அடிக்கலை போல. இங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீசல் வாகனங்கள் அன்றைக்கி வேறுங்கோ பார்த்தாலும் தெரியும். ஆட்டோ கேர் அதுகளுக்கு தான் அடிக்கணும். நூட்டுக்கு போய் கொண்டு இருக்கு வேறு வரிசை. நாளைக்கு நான் பண்ட சிறப்பில் போய் லைனில் நிற்கணும். லைனை நண்டா தான் பெட்ரோல் அடிக்கலாம், இல்லாடி அடிக்கல. இந்த வழியால் இப்படி திரும்பி போகுது வாகனங்கள் எல்லாம். இப்படி நான் தெரிஞ்ச ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே லைன் நிற்குமே நிற்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னாடா ஆனைக்கோட்டை அடியில் நிற்கிறேன் பாருங்க. இதுதான் ஆனைக்கோட்டை. இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு. நான் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு போக போகிறதில்ல, அங்கால ஒரு வேறு இடத்துக்கு தான் போகிறதுக்காண்டி வந்தேன். அப்போ போயிக்கல இந்த பாதையை காட்டுவோம் மட்டும் தான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் கூடுதலாக பார்த்தீங்கன்னாடா இங்கால இப்போ மோட்டர் சைக்கிளெல்லாம் காணக்கூடிய மாதிரி இல்லை. எல்லாம் எல்லாருமே சைக்கிள்லாம் தெரியணும். நான் நினச்சி சைக்கிள் ஓடிக்கொண்டு போனால் சரியாக கலைக்குமென்று சொல்லி, ஆனால் பெருசாக களைப்பே இல்லையா, அவ்வளோத்து களைப்பே இல்லை. அண்டைக்கு மூடி வந்தனா அண்டை கொஞ்சம் களைச்சது, ஆனால் அண்டைக்கு அது கூட இல்லை. எனக்கு வீட்டை திரும்பி வரைக்கெல்லாம் தெரியும் எப்படி களைப்புன்னு சொல்லி இருக்க. பெருசாக மூச்சு கூட வாங்கல. இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்று வருது. இந்த இடத்துக்கு என்ன பேருன்னு தெரியல, அரசடியன்னு ஒரு பேர் சொல்கிறது போல் அப்படியாக தெரியல எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காபெட் தான் இருக்குது, ஆகையால் உழக்கிறது சரியான சுலபமாக இருக்குது. முதல் வந்த ரோட்டில் ஒரே மேடு வள்ளம் ஃபுல்லாக காவட்டுன்னு பார்த்தா அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால ஒரு மடு வெள்ளம் வந்துடுது. அப்படியே கொஞ்ச தூரம் போனோம்ண்டால் அங்கால ஒரு சுடையிலேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லூருக்கு போகிற பாதையும் யாழ்ப்பாணத்துக்கு போகிற பாதையும் பிரியுது. நான் நினைக்கிறேன் நான் நல்லூருக்கு போகிற பாதையால் தான் போகணும்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சுடலை கொம்பேன் மணல் இந்து மயானம்னு சொல்லி எழுதியிருக்கு பாருங்கோ. பக்கத்துலேயே ஒரு கோவிலும் இருக்குது, நல்லா கட்டிட்டு நான் பாருங்க. இப்போ அப்படியே முன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கின்றதுன்னு சொல்லி ஒரு போட்டு கொண்டு போட்டிருக்கு, பார்த்தாலும் தெரியும். அப்படி இந்த பக்கம் தான் நல்லூர் போகிற பாதையும் இருக்குது, யாழ்ப்பாணம் போகிற பாதையும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போகிறது, எங்கள் பக்கம் நல்லூர். அதாவது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் 3:56 km. போய் கங்கே அதை நிப்பாட்டி தண்ணி குடிக்கணும்னு இருந்தேன்னா நான் தண்ணி குடிக்கல, பிடிக்கல அவ்வளாண்டு. சைக்கிள் ஓட ஓட ஓடத்தான் சொல்லுது, ஒழியே நிற்க சொல்லல. செம்மையாக தான் இருக்கு என்ன சைக்கிளில் போட்டு வர்றது. நடுகளும் யாழ்ப்பாணம் சைக்கிளில் வந்து போகலாம் போல். இந்த மோட்டர் சைக்கிள்களில் வாடுறதையும் விட உடம்பு நல்ல உறுதியாக இருக்கும், பெரிய கஷ்டமாயும் இல்லை. இந்த ரோட்டுக்கு நான் வந்ததே இல்லை போல். அதெல்லாம் அந்த மோர்க்கடை கிடக்குது, முடிஞ்சால் அந்த வீடியோ எடுத்து போடுறேன்னா. இன்றைக்கு தான் அந்த மோர்க்கடையை நான் பார்த்துருக்குறேன். இந்த பக்கத்தால் திரும்ப வரணும்னு சொல்லி காட்டுறேன் நான் போகிற இடத்துக்கு சொல்லி. இந்த பக்கத்தால் போவோம். ஆ
இதுக்கால போய் தான் அந்த காங்கேசந்திர ரோட்டும் பெறுதுன்னு சொல்லி காட்டுது மேப்பில். எந்த இடம்னு தெரியல. ஓகே மக்களே, நான் பார்த்தீங்கன்னா போக போகிற இடத்துக்கு கிட்ட வந்துட்டேன். ஆகையாலே இந்த காணொலியை எத்தோடு முடிச்சு கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பவிஷன்.